அது செல்லூர் ராஜு மதுரையில் வந்து அண்ணாமலை வந்து எங்களுக்கு வெறும் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான். எங்களுடைய இதெல்லாமே வந்து தலைவர்களோட மட்டும்தான், மோடி நட்டா அவர்களோட மட்டும்தான் எங்களுடைய கம்யூனிகேஷனே. அண்ணாமலை அப்படின்றது வெறும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மாநில தலைவரோடு பாஜகவும் அதிமுகவும் மாநில தலைவரோட சுமூகமான உடன்பாடு உறவு இல்லாத தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் கூட்டம் நடக்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு கூட்டணி எப்படி பலமாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், கூட்டணியில் எப்படி அதிமுக இணைந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியை பாதுகாக்கின்ற பொறுப்பும் எடுத்துச் செல்கின்ற பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கிறது. அதனால் திரு செல்லூர் ராஜு அவர்களுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்லி இந்த கூட்டணிக்குள்ளாக எந்த விதமான குழப்பங்களும் வர வேண்டாம் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே சமயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர், எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவருக்கு கிடைக்கின்ற மரியாதை என்பது அவருடைய தனிப்பட்ட நபருக்காக அல்ல, அது எங்கள் கட்சியினுடைய தலைவருக்காக கொடுக்கக்கூடிய மரியாதை அது. அதனால் இந்த கூட்டணியை பாதிக்கின்ற எந்த ஒரு தகவல்களையும் கருத்துக்களையும் அதை யாருமே பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆனால் இவர் செல்லூர்ராஜோட இதுக்கு பதில் அளிக்கும் விதமாக இவர் அண்ணாமலை சொல்லும்போது அரசியல் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு பதிலடியே அவர் கொடுத்துருக்காரு. இந்த இந்த கருத்துக்களை பற்றி இது தவிர இதற்கு மேலாக இதை வந்து நாங்கள் இதை பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பலமாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் கூட புதிதாக நிறைய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் இந்த கூட்டணியை ஒருபோதும் பாதிக்கப் போவதில்லை. இது தொடர்பாகவும் நான் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் என முடிவு பண்ணியிருக்கேன்.